ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய டயட் மெனு என்னன்றதை ஷேர் பண்ண போகிறேன். 100 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், கூடவே பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அதில் பட்டாணி மட்டும் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஆசைக்காக ஒரு சின்ன துண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஏன்னா டயட்டில் உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, அதில் கார்ப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட்டாணியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால அதிக நேரம் பசி தாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, அதில் கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. குழம்பு எடுத்துக்கல, ஜஸ்ட் பட்டாணி மட்டும்தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து சோள பொரி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால தான். ஆனால் சாப்பிடக்கூடாது டயட்டில். ஆசைக்காக கொஞ்சம் லைட்டாக எடுத்திருக்கேன். சௌ சௌக்காய் பொரியலும் எடுத்திருக்கேன். கூடவே என்னோடய ஃப்ரெண்ட் கொடுத்த வாழைத்தண்டு பொரியல் எடுத்திருக்கிறேன். வாழைத்தண்டு சௌ சௌ முட்டைக்கோஸ்லாம் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கனால ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதிக நேரம் வந்து பசியை வந்து தக்க வைக்கும். ஸோ இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய இந்த டயட் மெனு பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் லஞ்ச் ரெண்டும் சேர்த்து தான். இன்னொரு டயட் மெனு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். See you. Bye-bye.